ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம், கடலைப்பருப்பு கிரேவி. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிராம் டால் கிரேவி, அதாவது கடலைப்பருப்பு வச்சு தான் நான் ஒரு கிரேவி நம்ம ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 100 கிராம் வந்து கடலைப்பருப்பு ஹாஃப் அன் அவர் நான் வந்து ஊற போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டாலே போதும், நமக்கு ஃபைனாக வெந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ அதை வந்து குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை துண்டு, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிடணும். அந்த ராஸ்மெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு வதக்கிக்கிடணும். இப்போ இது வதங்குற நேரத்தில் இப்போ இதுக்கு தேவையானது கொஞ்சமாக வந்து நம்ம வந்து இதிலே வந்து நம்ம புதினா மல்லிகை ஆட் பண்ணிட்டோம், அதனோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து புதினா இலை, பிறகு கொஞ்சமாக வந்து மல்லி இலை, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்து அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். 1/6 பூண்டு பல் எடுத்து அதையும் நல்லா தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். நம்ம வந்து இது வந்து அரைக்க தான் போகிறோம், அதனால தான் நான் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். வியூஸ், இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 சிட்டிகை வந்து உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிடணும். தக்காளி வந்து கொஞ்சம் வந்து நல்லா மேஷ் ஆகக்கூடிய அளவுக்கு வதக்கிக்கிடணும், அப்படின்னா தான் அதனோடய ராஸ்மெல் வந்து ரொம்ப வராது. இங்கே பாருங்கள் வியூஸ், தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட்டு வந்து லேசாக வந்து நம்ம வதக்கினா போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் ஒரு கடாயை வந்து நான் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1-2 பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா வந்து பொரியட்டும். நம்ம வந்து அரைக்கும்போது பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணலை, அதை இப்படி முழுசாக போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அதனால தான் நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 பச்சை மிளகாயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு போடும்போது அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இங்கே பாருங்க, இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச டேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மல்லிப்பொடியும் வத்தப்பொடியும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி,
இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து ஒரு நிமிஷம் ஸ்டவ்லேயே இருக்கட்டும். பாருங்க வியூஸ், இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கும் இந்த கடலைப்பருப்பையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை மட்டும் லேசாக வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா ஒரு 3 to 5 minutes வந்து இதை நல்லா கொதிக்க விடணும். அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவரெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு கடலைப்பருப்போடு நல்லா ஒன்றா கலந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க வியூஸ், இப்போ வந்து கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிட்டு நான் ஒரு 5 minutes நான் வந்து கொதிக்க விட்டேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இது வந்து மெயினாக வந்து ஆப்பத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட் சைடிஷாக இருந்தது. நான் போன வீக் வந்து சண்டே வந்து ஆப்பமும் இந்த கடலைப்பருப்பு கிரேவியும் நான் வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குன்னு என்னோடய குழந்தைங்க சொன்னாங்க. அதனால தான் நான் உடனே அதுக்கு ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து புதினா இலை. இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் ரொம்ப ரொம்ப வந்து ஆப்பத்துக்கு தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாமே நமக்கு ஃபைனாக நமக்கு ரெடி ஆகிட்டு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நல்லா மெதுவாக ரெண்டு ஆப்பமும் சுட்டு வச்சு நல்லா சாஃப்டாக இந்த கடலைக்கறியும் வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக ரெண்டு ஆப்பம் சுட்டு வச்சு இதை நல்லா சூடாக அந்த கிரேவியும் அது மேலே ஊற்றி நல்லா அந்த கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கோடு வச்சு சாப்பிடும்போது அட 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 அதனோடய டேஸ்ட்டே வேறு லெவல். என்னோடய வியூவர்ஸ்க்காக இதை நான் வந்து மெயினாக அப்லோடு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ராமு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.